கார்த்தி. சொல்லுங்க கௌதம். எப்ப பாரு நம்ம வீட்டுல ஒரே பூஜை சம்பிரதாயம் சடங்குன்னு ஒரே போரிங்கா இருக்குப்பா. நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா செய்யலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சினிமால தானே? புதுசா ஏதாவது கேம் இருந்தா சொல்லுங்க. கொஞ்சம் இந்த ஃபன் ஃபுல்லா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கேம் சொல்லுங்களேன். ஃபன் ஃபுல்லா கேமா? என்ன கேம் விளையாடலாம்? டம் ஷரஸ் மாதிரி. டம் ஷரஸா? அதாங்க, இந்த டம் ஷரஸ்னா இந்த பாட்டோட வரிகளை ஒருத்தர் நடிச்சு காமிக்கணும், அவங்க நடிச்சு காட்டுறத வச்சு அது என்ன பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேம். அதெல்லாம் போர் மாப்பிள்ள. ரொமான்டிக்கா ஒரு கேம் சொல்லவா? ரொமான்டிக்கா? உங்க மூடுக்கு தகுந்த மாதிரி. என்ன கேம்? கண்ணாமூச்சி. என்ன மாப்பிள, ரொமான்டிக் கேம் சொன்ன உடனே உங்க முகத்துல ஒரே சந்தோஷமா பொங்குது. அப்படிலாம் இல்லைங்க. ஜிலேபி கண்ணாமூச்சி ஆட போறாங்களாமே, நாமளும் ஆடலாமா? சும்மா இருங்க, ஜனனிய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசலாம். யாரு அதுவா? அங்க பாரு, இப்பவே லுக் விட்டுட்டு இருக்காங்க, ரொமான்டிக் லுக். அப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்னா முதல்ல ஆளுங்களை சேர்க்கணும். சேர்த்துலாமா? அடுத்து வாங்க. அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, குடும்ப அங்கத்தினர்களே, மீட்டிங் பேசுற மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க. சாரி மாப்ள, கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகி எதை சொல்லிட்டேன். இப்ப பாருங்களேன், இப்ப எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடலாமா? அண்ணே வாங்க, கண்ணாமூச்சி விளையாடலாம். நீங்க விளையாடுங்க. அண்ணே மாப்பிள்ள வேற ஆசைப்பட்டாரு, வாங்க விளையாடலாம். சின்ன பசங்க, நீங்க விளையாடுங்க. மாப்பிள்ள நான் உங்க சின்ன பசங்க தான், வா விளையாடலாம். டேய் வயசான காலத்துல இதெல்லாம் நீ விளையாடணும்னு வச்சுக்கோயேன், கீழே விழுந்தனா பல்லு பகுடெல்லாம் பேந்துரும். நீ அழுது நம்ம மூஞ்ச பார்க்க முடியலடா. சிரிச்ச ஒண்ணும் கேவலமா இருக்கு. சரி விளையாடலாமா? கண்ணாம்பூச்சி, கண்ணாம்பூச்சி, கண்ணாம்பூச்சி விளையாடுற வயசாது. ஜனனி எங்க கூட்டிட்டு போ? வாங்க அண்ணி. ஐயோ என்ன விஷயம்னு சொல்லாம இப்படி இழுத்துட்டு போனா எப்படி வேலை இருக்குல்ல? அண்ணி வேலையில அப்புறமா பாத்துக்கலாம், அங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க அண்ணி, அண்ணனே விளையாட வரேன்னு சொல்றாரு, நீங்க என்னடா? விளையாட்டா? என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி விளையாட்டு. மாமா இங்க வாங்க, இத சுட்டுங்க. தா ஏய், அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். தா என்ன மா கொடுங்க. ஏய் அவரிட்ட கொடு. எல்லாரும் கேட்டுக்கங்க, இந்த துண்டு சீட்டெல்லாம் குலுக்கி அதுல இருந்து ஒரு சீட் எடுக்க போறோம். இதுல யார் பேர் வருதோ அவங்க கண்ணை கட்டிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க எங்க நிக்கிறாங்கன்னு உணர்ந்து அவங்கள போய் கண்டுபிடிக்கணும். சூப்பர் இல்ல? ஓகேவா? கேம் ஆரம்பிக்கலாமா? ஓகே. மாம்சு வந்து ஒரு சீட் எடுங்க. கௌதம் மாப்பிள்ள என்ன? கண்ணாம்பூச்சி விளையாடணும்னு சொன்னதும் ரொமான்டிக் மூடுக்கு போனீங்கல்ல, மாட்டீங்களா? இவ்ளோ பேர்ல இப்ப ஜனனிய மட்டும் தேடி கண்டுபிடிக்கணும். மாப்ள கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன், தானா கண்டுபிடிச்சிருவேன். எப்படி
சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா. ஐயோ மாப்பிள்ள, ஜனனி சுடிதார்ல போட்டிருக்கா? ஓ அவ்வளவுதானா? சுடிதார் போட்ட பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா. சூப்பர். இந்த கேம்ல ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுமா? கண்ண கட்டி வரவங்களுக்கு யாருமே சிக்னல் தரக்கூடாது. அப்படி யாராவது சிக்னல் கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அவுட். ஐயோ, கேமை விட்டு வெளியில போயிடணும். ஓகே, இப்ப மாப்பிள்ள கண்ணை கட்ட போறோம். ஓகே. இது எத்தனை? ஓ, இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் அதை கேப்பீங்க? சுத்தி விடுங்க. விட்டுடுவோம். போங்க. இந்த குழு சத்தம் ஜனனியோடது கிடையாது. அதிகமா கேக்குது. பெரிய கொலுசு. இதுவும் ஜனனியோடது கிடையாது. சூப்பர். கௌதம், என்னடா இது? இவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு.
ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்த, அப்புறம் பூங்கோதை அண்ணிக்கிட்ட போனேன். சரி வேற யாரையாவது தொட்டுருவே அவுட் ஆயிடுவே அப்படின்னு நினைச்சா கரெக்டா ஜனனியை போய் தொட்டுட்டேன். எப்படிடா அது, என்ன மேஜிக்? மேஜிக்லாம் இல்லக்கா, ஒரு சின்ன லாஜிக் தான். உங்க கொலுசுலயும் அவங்க கொலுசுலயும் சலங்க அதிகமா இருக்கும், அதனால சத்தம் அதிகமா கேக்கும். ஆனா ஜனனி கொலுசுல சலங்க கம்மி, சத்தம் கம்மியா தான் கேக்கும். தட்ஸ் ஆல். ஆடப்பாவி. ஓகே ஓகே, எல்லாரும் அமைதியா இருங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து யார் பேர் வருது, யார் யார பிடிக்க போறாங்கன்னு பாத்தறலாமா? கார்த்திக், ம், நானும் கேம்ல ஜாயின் ஆகுறேன். என் பேரும் எழுது. ஏ, எதுக்கு இப்ப ஆச்சரியமா பாக்குற? பேர் எழுதி போடு கார்த்திக். ஓகே, அப்போ ஸ்வேதா பேரையும் சேர்த்துப்போம். ஏ நிஷா, நான் சொல்றபடி செய். நேரா மாமா ரூமுக்கு போ. அவர் யூஸ் பண்ற சென்ட் எடுத்துட்டு வா. வந்து முத்தர் சிம்மா ஷர்ட்ல ஸ்ப்ரே பண்ணிடு. யாருக்கும் தெரியாம பண்ணணும். போ. ஓகே, ஸ்வேதா பேரையும் சேர்த்தாச்சு. இந்த தடவை சீட் எடுக்க போறது ஜனனி. சீக்கிரமா. அழக பெண். இங்க பாருங்க, என்ன கண்டுபிடிக்காம விட்டீங்க. எல்லாரும் நக்கலடிச்சு கொண்டுடுவாங்க. வேற எப்படி கண்டுபிடிக்கிறது? சிக்கிட்டேன் தப்ப முடியும். உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல. அதுக்கு நான் ஒரு ஈஸியா ஒரு வழி சொல்றேன். நான் ஒரு மாம்பழத்தை எடுத்து கையில வச்சுக்கிறேன். அந்த மாம்பழத்தோட வாசனை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருங்க. எப்படி ஐடியா? மாம்பழமா? கண்டுபிடிக்கிறேன். சூப்பர். என்னங்க ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? போட்டி விதிமுறையை மீற மாதிரி ஏதாவது திட்டம் போடுறீங்களா? ஒண்ணு ஒண்ணு இல்ல, இது ஒரு சின்ன குடும்ப விவகாரம். அவ்வளவுதான். வாங்க வாங்க வாங்க, ரெடியா? அப்படியே இருங்க. மீன் குழம்பு நல்லா வந்திருக்கு, செம்ம வாசனை. Yeah!
ஒரு சாப்பாடு இன்னொரு சாப்பாடு தாண்டா தூக்கி ரொம்ப நாள பிளான் பண்ணிருக்க போல இருக்கு சொல்றா என்ன திசை திருப்பி விட்டுருச்சு மாம்பழத்தை விட மீன் குழம்பு வாசனை தானே தூக்கலா இருக்கும் அதான் ஏமாந்துட்டு சும்மா போய் சொல்லாதீங்க சரி ஓகே நம்ம அழகப்ப மாமா தப்பா விளையாடி மாட்டிக்கிட்டாரு அடுத்து விளையாட போறது யாருன்னு பாப்போமா இஷ்விதா எதுக்கடி ஸ்ப்ரே அடிக்க சொன்னா அத வச்சுதான் நான் ஜெயிக்கவே போறேன் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அடுத்ததா சீட் எடுக்கிறதுக்கு பூங்கதக்கா நீங்க வாங்க ஜிலேபி பாம்பரம் ஸ்வேதா